வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு 90.52 கோடியில் 150 புதிய பேருந்துகள், அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி, ஒன்றிய அரசு நிர்பந்திப்பதாக அன்பில் மகேஷ் பேட்டி. குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்கும் வகையில் மசோதா தாக்கல், மம்தா பானர்ஜி அதிரடி அறிவிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு பள்ளியை ஆய்வு செய்து மாணவிகள் பெற்றோரை விசாரித்து அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 90.52 கோடி மதிப்பில் 150 புதிய பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி சென்னை மாநகர் போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 90.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் PS6 என்ஜின் கொண்ட 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய படுக்கை மற்றும் இருக்கை வசதி கொண்ட PS6 என்ஜின் கொண்ட 200 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர், அமைச்சர் PK சேகர்பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வந்தால் மட்டுமே நிதி உடனே கிடைக்கும் என ஒன்றிய அரசு தெரிவிப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களும் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கையின் கீழ் வந்தால் மட்டுமே நிதி உடனே கிடைக்கும் என ஒன்றிய அரசு தெரிவிப்பதாகவும், இந்த சூழலில் நிதியை வழங்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் கல்வி என்றும்போது நம்முடைய மாணவ செல்வங்களுடைய அந்த படிப்பை, அந்த கல்வியை பாதிக்கின்ற வண்ணம் அந்த தொகையை நீங்கள் நிறுத்துவது என்பது சரியாக இருக்காது. தயவுசெய்து முறையாக நீங்கள் பணத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய கருத்தாக நான் பதிவிக்கிறேன். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்கும் வகையிலான மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மருத்துவ மாணவியை நினைவு கூறும் வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், 20 நாள்களுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளநிலை மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும், கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு 10 நாட்களுக்குள் மரண தண்டனை வழங்கும் வகையிலான மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளை பாலியல் தொல்லை செய்த விவகாரம் தொடர்பாக புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4 தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் பிரேத பரிசோதனை அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய அரசுக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கு எதிரான விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு பள்ளியை ஆய்வு செய்து மாணவிகள் பெற்றோரை விசாரித்து அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் போலி NCC முகாம் நடத்தி மாணவிகளை பாலியல் தொல்லை செய்த விவகாரம் தொடர்பாக புலன் விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4 தாக்கல் செய்ய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் 12 மாநிலங்களவை உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு செப்டம்பர் 3 தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாளான நேற்று வரை 12 வேட்பாளர்களை தவிர்த்து வேற யாரும் வேட்பு மனுவை தாக்கல் செய்யவில்லை. இதனால் 12 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பாஜகவை சேர்ந்த 9 பேர், அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 2 பேர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 1 தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் பள்ளிகளில் செயல்படுத்தும் திட்டத்துக்கு 573 கோடி நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமக்ரா சிஷா அபியான் திட்டத்திற்கு நாடாளுமன்ற பட்ஜெட் மூலம் ஒதுக்கப்பட்ட தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என குறிப்பிட்டுள்ளார்.
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை என்ற குறளின் பொருளை முழுமையாக உள்வாங்கி மாணவ செல்வங்களின் வாழ்க்கையோடு விளையாடுவதை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களின் நிலையினை கருத்திற்கொண்டு ஒன்றிய அரசு உடனடியாக எந்தவிதமான நிபந்தனையுமின்றி சமக்ரா சிஷா அபியான் திட்டத்தின் கீழ் முதல் தவணை நிதியை விடுவிக்க வேண்டும் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உரத்த குரலில் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதியை போராடி பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதேபோல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் தமிழகத்துக்கான நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசு வரி பயங்கரவாதத்தில் ஈடுபடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வாட்ஸ்அப் சேனலில் இந்தியில் பதிவிட்டுள்ள அவர், வரி பயங்கரவாதம் என்பது பாஜகவின் ஆபத்தான முகம் என்று கூறியுள்ளார். இன்றைய இந்தியாவில் வரி சுமையானது நடுத்தர மக்களுடைய வருமானத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, நடுத்தர மக்களின் வருமானம் அப்படியே உள்ள நிலையில் வருமான வரி மட்டும் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தன்னுடைய நண்பர்களின் செல்வத்தை அதிகரிக்கவும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள நடுத்தர முதுகெலும்பை பிரதமர் மோடி உடைப்பதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். 2024 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான தமிழக ஆசிரியர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ராஜகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத் மற்றும் மதுரை லட்சுமிபுரம் டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் முரளிதரனையும் ஆளுநர் வாழ்த்தியுள்ளார். கல்வி புதுமையான கற்பித்தல் முறையில் உங்களின் சிறப்பான அர்ப்பணிப்புக்கு அங்கீகாரம் கற்பித்தல் மாணவர் மேம்பாட்டில் சிறந்து விளங்குவதற்கான உயர்தரத்தையும் விருது குறிக்கிறது என ஆளுநர் ரவி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 3 வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் வரும் செப்டம்பர் 3 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 8 படித்து வரும் மாணவி ஒருவருக்கு அப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ராமச்சந்திர சோனி பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் பற்றி அந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் அவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து பாலியல் தொல்லை அளித்த கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியரான ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர சோனியை போலீசார் கைது செய்துள்ளனர். போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திர சோனி மீது வழக்கு பதிந்து கைது செய்து நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டில் இருந்த 15 பவுன் நகை மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஸ்ரீராம் நகரைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் ரமேஷின் வீட்டிலிருந்து அவரது தாயார் பன்னீர்செல்வி வீட்டை பூட்டிவிட்டு அருங்கால் கிராமத்திற்கு சென்றுள்ளார். இதனிடையே மேல் வீட்டின் கதவை உடைத்து வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் உள்ளே புகுந்து வீட்டிலிருந்து 15 பவுன் நகை 11 வெள்ளி பொருட்களை திருடிச் சென்றனர். இது சம்பவம் குறித்த புகாரின் பேரில் திருமானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளியூர் பகுதியில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொண்டகிந்தனப்பள்ளி கள்ளியூர் பகுதியில் மீண்டும் கல்குவாரி அமைக்க பணிகள் நடைபெற்றதால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் சுமார் 100 மேற்பட்டோர் திடீரென பச்சூர் வழியாக குப்பம் செல்லும் சாலையில் சுவாமி கோவில் எதிரே உள்ள சாலையில் அமர்ந்து சுமார் 2 மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கல்குவாரி வரக்கூடாது,
போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நாங்களும் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஆனா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால நாங்க இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க கல்குவாரி வரக்கூடாது, அவ்வளவுதான். அதனால கல்குவாரி வர்றதுனால எங்களுக்கு விவசாயம் பாதிக்குது. எல்லா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. அதெல்லாம் வர தூசி எல்லாமே சுற்றுச்சூழல் மாசுபடுது. எங்களுக்கு கல்குவாரி வரக்கூடாது எங்க, அவ்வளவுதான். அதை தடை செய்ய நான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். 39 ஆண்டுகள் மாணவர்களுக்காக நான் செய்த சேவையை தொடர்ந்து செய்வேன் என தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட மதுரை ஆசிரியர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ராஜகுப்பம் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கோபிநாத்துக்கும் மதுரை டிவிஎஸ் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த முரளிதரனுக்கும் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பேசிய அவர், நல்லாசிரியர் விருதை தனது குடும்பம் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். மாணவர்கள் சோர்வடையாமல் அவர்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதை தனது எண்ணம் எனவும், மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் முரளிதரன் தெரிவித்தார். சார், இந்த அவார்டு வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அவார்டுக்காக நாங்கள் இன்னும் ஒர்க் பண்ண, நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் வந்து அந்த மாதிரி லட்சுமி வித்யாசங்கரோட மேனேஜர் வந்து நல்ல தொலைநோக்கு பார்வை இருந்த மேனேஜர். இந்த கரஸ்பாண்டன் மேடம், சேர்மன் மேடமும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த ஸ்கூலே இந்த புவர் பீப்புளுக்காக தான் பெருசாக அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே சரௌண்டிங்ஸில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ், புவர் ஃபேமிலியை சொல்லுவாங்க. அவங்களுக்காக நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென்த்தில் எவ்வளவு மார்க் கம்மியாக வாங்கியிருந்தாலும் ஹையர் ஸ்டேடியில் வந்து இந்த கோர்ஸ் படிச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. ஈவன் தோ நான் எண்ணிக்கையில் பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், அப்படி இருந்தாலுமே அவங்க எல்லாமே சமூகத்தில் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடக்கூடாது, அதுதான் நான் செஞ்ச சாதனையான இவங்களை வந்து மாற்றிருக்கேன். நம்ம ஸ்கூல் மூலமாக ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். பர்சனல் கவுன்சிலிங், பேரண்ட்ஸுக்கு எல்லாமே செஞ்சு அவங்களுடைய மைண்டு கம்மியான மார்க் வாங்கிட்டோம்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு அவங்க வந்து வேற ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்றதாலும் அவங்களை வந்து நல்ல மனசுகளாக மாற்றிருக்கோம். அது வந்து இந்த ஸ்கூலுக்குரிய ரொம்ப பெருமையான விஷயமா நான் தெரிவிச்சுக்கேன். இந்த ஸ்கூலுடைய நோக்கமே அதுதான், புவர் பீப்புளுக்கு நல்லது செய்யணும். திருப்பத்தூர் அருகே ஓட்டுநர் உரிமம் புதுப்பிக்க சென்ற தொழிலதிபரை கத்திமுனையில் கடத்தி சென்று 12 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்த கும்பல் மீது கந்தி போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பிரபல தொழிலதிபரான இடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரின் மகன் தியாகராஜ் கடந்த 23ஆம் தேதி எலவம்பட்டி பகுதியில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்திற்கு வாகன உரிமம் புதுப்பிக்க தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் மற்றும் காரில் வந்து 8 பேர் கொண்ட கும்பல் தியாகராஜ் சென்ற இருசக்கர வாகனத்தை வழிமறித்து கத்தியை காட்டி 12 லட்சம் ரூபாய் பறிக்க முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் புதிய சட்டங்களை திரும்ப பெற கோரியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதிமுக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் மற்றும் குடியாத்தம் நகர் செயலாளர் பழனி தலைமையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறாக பேசி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் போது அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்தும் படத்தை செருப்பால் அடித்தும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அதிமுகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்.
மயிலாடுதுறை தாலுகா குளிர்சார் சிட்கோ தொழிற்பேட்டையில் 12.56 ஏக்கர் பரப்பளவில் சிட்கோவால் 2009 உருவாக்கப்பட்ட சிட்கோ தொழிற்பேட்டையில் 61 தொழில்மனைகள் உள்ள நிலையில் இதுவரை 35 தொழிற்சாலைகள் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அங்கு புதிதாக திறக்கப்பட்ட 2 புதிய தொழில் நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இழுப்பை யூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி விஸ்வநாதஸ் நகர். இந்த பகுதியில் 300 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 20 மேலாக இப்பகுதியில் போதிய சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்விளக்கு மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் தங்கள் பகுதிக்கு போதிய அடிப்படை வசதி செய்து தரக்கூறி அப்பகுதி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவற்றை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த கரிவேடு கிராம பகுதியில் சுமார் 30 மேற்பட்ட சாட்டையடி வகுப்பை சார்ந்த குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் மற்றும் அரசு இலவச தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் உள்ள சிஎம்சி கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வேலூர், ராணிப்பேட்டை, சித்தூர், பாகாயம் உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனை வளாகங்களிலும் மரம் நடும் முயற்சி தொடங்கப்பட உள்ளது. உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் சவால்களை எதிர்த்து இத்திட்டம் மூலமாக 10 லட்சம் மரங்களை நடுவதை இலக்காக கொண்டுள்ளது. விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் ஜி வி செல்வம் மற்றும் சிஎம்சி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் உள்ளிட்டோரும் வனத்துறை மற்றும் வேளாண்மை துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே பெருமாநல்லூரில் பழமை வாய்ந்த உத்தம சோழர் கட்டிய பெருமாநல்லூர் உத்தமலிங்கேஸ்வர திருக்கோவில் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஆதிகேஸ்வர பெருமாள் கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் சரவணராஜ் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அரியலூர் நீதிமன்றங்களில் பணியாற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து நீதிமன்ற வளாகத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரபல செய்தி பரிமாற்ற சமூக ஊடகமாக டெலிகிராமின் சிஇஓ பாவேல் த்ரோ பாரிஸ் அருகே உள்ள லீ போக்கெட் விமான நிலையத்தில் பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பிரபல செய்தி பரிமாற்ற சமூக ஊடகமாக டெலிகிராமின் சிஇஓ பாவேல் த்ரோ பாரிஸ் அருகே உள்ள லீ போக்கெட் விமான நிலையத்தில் பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் கடத்தல், மோசடி, டெலிகிராம் ஆப் மூலம் குற்ற பரிவர்த்தனைகளுக்கு உடந்தையாக இருத்தல், சட்ட விவகாரங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்களை பகிர்ந்து கொள்ள மறுத்தல் போன்ற குற்றங்களுக்காக த்ரோ கைது செய்யப்பட்டார். அவரது போலீஸ் காவல் நேற்று முன்தினம் மாலையுடன் முடியும் நிலையில் அவர் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி த்ரோவின் போலீஸ் காவலை மேலும் 48 மணி நேரத்திற்கு நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். இதற்குள் த்ரோ மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட வேண்டும் அல்லது அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு 90.52 கோடியில் 150 புதிய பேருந்துகள் அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி, ஒன்றிய அரசு நிர்பந்திப்பதாக அன்பில் மகேஷ் பேட்டி. மசோதா தாக்கல், மம்தா பானர்ஜி அதிரடி அறிவிப்பு. கிருஷ்ணகிரி பாலியல் வழக்கு பள்ளியை ஆய்வு செய்து மாணவிகள் பெற்றோரை விசாரித்து அறிக்கை தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.